Peppers Entertainment Television. Turn on the heat. Naanga sollala, naanga sollala, naanga sollave illa. Thala pathi pudusu pudusa nama ithana varama solom illaya. But indha vishayam kekumbodhu as a Thala fan enakku konjam vandu sogama dhaan irundhathu. Ena appdin paathina nama Thala fans ellarume aasapatta vishayam enna na first nama Thala vandu salt and pepper look la paakumbodhu idhu dhaan en manusha enna dillu paathala inga Thalaku eppadi salt and pepper look la vandu nadichaar paathala appdin solli nama ella vandu perumaiya pesnom illaya. But adukapra adutha padamum salt and pepper look la nadichaar. Okay fine idhiliyum alaga irukkaru appdi sonna. இப்போ சரி சிறுத்தை சிவா படத்துல வந்து கெட்டப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் பயங்கரமா சொன்னாங்களே இதுல செம்மையா வரப்போறாரியா நம்ம தலை அப்படின்னு நினைச்சோம் இல்லையா. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் நடிக்கிறாங்க அஜித். அப்படியா, இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அவர் ஏதோ மொட்டை கிட்ட அடிச்சிட்டாரு போல இருக்கு அந்த படத்துல. இல்ல கார்த்தி தான மொட்டை அடிச்சிருக்காரு, வாழ்க்கைய நடிக்கிறாருல்ல. சோ அதனால நம்ம தலை அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணல. ஃபேன்ஸ் எல்லாம் பொங்கிட்டாங்க. தலை ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் தலை நீங்க உங்களை நாங்க வேற கெட்டப்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டோம். எப்படி நீங்க திடீர்னு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்னே உங்களை பத்தி சொல்றாங்களே, இது கொஞ்சம் என்ன தலை கொஞ்சம் மனசு கஷ்டமா. அந்த லுக் தான் அவருக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு இது. கண்டிப்பா, இன்ஃபேக்ட் வந்து அவர் ஃபுல் கம்ப்ளீட்டா வந்து கருப்பு முடியிலே நடிச்சா கூட தலை எப்பவுமே அழகுதான். அவர் எங்குதான் சால்ட் அண்ட் பேப்பர்ல நடிச்சாலும் அவர் எங்குதான் இல்லையா, அவர் எங்க தமிழன் மாதிரி இருக்காரு, ஃபாரினர் மாதிரி தான் இருக்காரு. ஆமா, அவரை பார்த்தாலே எனக்கு என்னமோ பாலிவுட் ஸ்டார் மாதிரியே தோணுது. சோ வந்து நம்ம தலை அஜித் சிறுத்தை சிவா படத்திலும் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது நிஜமாவே உண்மையா இல்ல யாராச்சும் கிளப்பி விட்டு ரூமரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.